ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருப்பையா வழங்க கேட்கலாம். கருப்பையா, தேவர் குரு பூஜை குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. ராமநாதபுரம் மாவட்டம் தமுதி அருகே உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவாலயம் உள்ளது. தெய்வீகம் எனது இறுதி கண்கள் என்று கூறிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய 117வது ஜெயந்தி விழாவும் 62வது குரு பூஜை விழாவும் வருகின்ற 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவானது வந்து 3 நாட்கள் நடைபெறும். அதாவது இன்று 28ஆம் தேதி ஆன்மீக விழாவாகவும், நாளை 29ஆம் தேதி அரசியல் விழாவாகவும், 30ஆம் தேதி அரசு விழாவாகவும் நடைபெற்று வரும். அந்த 30ஆம் தேதி விழாவில் மாண்புமிகு சின்னம்மா உள்ளிட்ட அரசியல் கட்சி பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அதன்படி இன்று முதல் நாளான இன்று தேவர் நினைவாலய பொறுப்பாளர் காந்திமினால் நடராஜன் அவர்களுடைய தலைமையில் வந்து யாகசாலை பூஜை துவங்கியது. இந்த யாகசாலை பூஜையை வந்து பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தலைமையிலான வந்து ஆன்மீக விழாவாக, அதாவது கருமதி ஹோமமும் லட்சார்ச்சனையும் பூர்ணாகுதியில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கருட புறப்பாடு, அதற்கு பின்னர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவாலயத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள திருவுருவச் சிலைக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களால் வழங்கப்பட்ட தங்க கவசத்திற்கு வணங்கப்பட்ட அந்த தேவருடைய திருவுருவச் சிலைக்கு அபிஷேக கும்ப நீர் ஊற்றப்பட்டு தீபாரணை காட்டப்பட்டது. மோனிஷா, கருப்பையா தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.